ஹாய் கைஸ் ஐ எம் குமார். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டில் இருக்க மொபைலாக நீங்களும் வாங்கணும்னு எக்கச்சக்கமான பேர் ரொம்ப மனசில் அதான் இருக்கும் அந்த ஆசை. ஸோ ஏன் அப்படின்னா பட்ஜெட் வந்து எல்லாத்துக்கிட்டேயும் 15,000, 20,000, 30,000 அந்த ரேஞ்சில் வந்து இருக்காது. ஸோ அந்த கம்மியான பட்ஜெட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 5,000, 8,000, 10,000 நல்ல மொபைல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஏமாத்துறாங்க. ஸோ அது எப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஒவ்வொருத்தருக்குமே தேவைப்படும். ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு தான் அந்த வீடியோவே ஆக்சுவலாக நான் போடுறேன். ஸோ அந்த வீடியோ கூட நீங்கள் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட உங்களுக்கு வேறு எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழியில் உழுவ போகிறார் அப்படின்னா அந்த குழியிலேருந்து நம்ம தப்பிக்க வைக்கிறது தான் ஆக்சுவலாக நம்மளோட மனிதாபத் தன்மம். ஸோ அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். ஸோ யாராச்சும் ஒரு நபர் இதில் ஏமாற போகிறாங்க கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நபர் ஏமாந்து அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணார். ஸோ இந்த பேமெண்ட்டை வந்து நம்ம வந்து ரீஃபண்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ சான்ஸே இல்லை, இது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக சொல்கிறேன். ஸோ உங்களால் முடிஞ்சது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துவிடும். இந்த ஃப்ராட் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மொபைல் ஷாப் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு மொபைல் ஷாப் மாதிரியே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து அவங்க வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க. ஸோ யூடியூப்புங்கிறது ஆட்வேர்டு, ஆட்வேர்டுங்கிறது இதெல்லாம் சொன்னோம்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியாது. ஸோ யூடியூப்பில் விளம்பரம் வர மாதிரி அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜில் இருக்குது. இந்த ஹோம் பேஜில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஸோ ஆக்சுவலாக கூகுள் யூடியூப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான ஒரு சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னா கூகுள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜென்யூனாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் வருது, அவங்களே விளம்பரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பாக வாங்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ரொம்பவே அதிகமாக நம்புகிறாங்க. ஸோ கூகுளில் வரக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து அவங்களே அறியாமல் வருது, ஏன்னா இது வந்து அவங்க மேனுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடெல்லாம் அப்ரூவ் கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த விளம்பரதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாக எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரோனா டைமை யூஸ் பண்ணி இந்த ஃப்ராட் கம்பெனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வந்து விற்கிறதா சொல்லி மக்களை வந்து ரொம்பவே ஏமாத்துறாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு 8GB ரேமு, 256GB ஃபோன் மெமரி, K20 Pro, ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாடலில் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கம்பெனி பேரில் வந்து மொபைல் அப்படியே சேம் அதே ஃபோட்டோவை எடுத்து அதில் இருக்க அந்த ரெட்மி அப்படிங்கிறத மட்டும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எரைஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது, ஃபுல்லாக அந்த மொபைல் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து 5,000 ரூபாய்க்கும் 6,000 ரூபாய்க்கும் தரேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்பவே முடியல. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா Redmi K20 Pro தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வாங்கும் போது 31,000 சம்திங் எவ்வளோ வந்துச்சு, அதே மொபைல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய்க்கு தரேன், 5,000 ரூபாய்க்கு தரேங்கிறாங்க. ஸோ இல்லை ஒருவேளை நான் வாங்கினது எதுவும் தப்பாக வாங்கிட்டேன்னா இல்லை இவங்க எதுவும் தப்பாக சேல் பண்ணுறாங்களா அப்படின்னு நான் செக் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ராட் கம்பெனி. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் நிறைய டெக் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி போட்டிருந்தாங்க. ஓகே, இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க வந்து டெம்ப்ளேட் அப்படியே மாற்றிட்டாங்க. ஸோ முன்ன ஒரு கம்பெனி ஆக்சுவலாக வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஒரு கம்பெனி பேரில் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஆளுங்க பார்த்திங்கன்னா உசராவா இவங்க வந்து பிராண்ட் நேம் அப்படியே மாற்றிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா mobilemall.online அப்படிங்கிற வெப்சைட்டில் இந்த ஃப்ராட் நடந்துகிட்ருக்கு. இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கும்போதே சைடில் தெரியும், நான் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் சொல்கிறது பொய்யா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள். யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 5 வீடியோஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட் இருக்கும், கம்பல்சரி எல்லாத்துக்குமே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ஆடை சைடில் கிளிக் பண்ணி நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க, இல்லைனா ரிப்போர்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக கூல் வந்து அந்த ஆடை வந்து டிசேபிள் பண்ணிடும். ஸோ இது வந்து ஒரிஜினல் அமேசான் ஃப்ளிப்கார்ட் சைட் மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ரெடி பண்ணி எப்படி தான் மக்கள் ஏமாற்றலாம் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி ஆக்சுவலாக அந்த சைட்டை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அவங்களுக்கு 10 மொபைல் விற்றாலும் 40,000 ரூபாய்ச்சு நல்ல ஒரு கம்சன் தான். அவங்க விளம்பரம் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,000 ரூபீஸ் தான் கொடுப்பாங்க. 1,000 ரூபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 40,000 ரூபா எடுக்க போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க நல்ல லாபம் தான். ஸோ மக்கள் நீங்கள் ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏமாறக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்மளை மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எதுவுமே தெரியாதவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி மொபைல் 4,000 இருக்குது, 5,000 இருக்குதுன்னு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பணத்தை கட்டி ஏமாந்துருவாங்க. ஸோ அந்த ஏமாறாமல் இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இது போல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துவிடும்.